இந்த ஹீரோஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருந்தாங்கன்னா ஆன் ஹீரோஸ் ஹீரோ வர்ஷிப் அண்ட் ஹீரோயிக் ஹ ஹிஸ்ட்ரி இந்த புக்கை வந்து தாமஸ் கார்லே பப்ளிஷ் பண்ணார் யார் பப்ளிஷ் பண்ணாலும் தாமஸ் பிராசர் லண்டனில் எயிட்டீன் ஃபார்ட்டி ஒனில் பப்ளிஷ் பண்ணாரு இது க இந்த லெக்சர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் சிக்ஸ் எக்ஸீஸ் இது அப்படின்னா ஒரு சிக்ஸ் லெக்சரோட கலெக்ஷனை வந்து மே எயிட்டீன் ஃபார்ட்டியில் கொடுத்த லெக்சரோட கலெக்ஷனை தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு புக்காக ஆன் ஹீரோஸ் ஹீரோ வர்ஷிப் அண்ட் ஹீரோயின் ஹீரோய்கின் ஹிஸ்ட்ரிங்கிற புக்கை வந்து எயிட்டீன் ஃபார்ட்டி ஒன்றில் பப்ளிஷ் பண்ணாங்க இதில் வந்து ப்ராமினன்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸை பற்றி அவர் பேசியிருக்காரு இதில் வந்து கார்லே என்ன இம்பார்ட்டன்ஸாக பிலீவ் பண்றாருன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஒரு லீடருக்கு இந்தந்த குவாலிட்டிஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது நினைக்கிறாரு இதில் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோ அண்ட் அந்த ஹீரோயிக் ஹிஸ்ட்ரியில் வந்து ஆத்தர் யாருன்னா தாமஸ் கார்லே எந்த கண்ட்ரினா யுனைடெட் கிங்டம் எந்த லாங்குவேஜில் இருக்காங்கன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க பப்ளிஷர் யாருன்னா ஜேம்ஸ் ஃப்ராசர் பப்ளிஷ்டு டேட் எயிட்டீன் ஃபார்ட்டி ஒன்னு இந்த புக்கு மொத்தம் எத்தனை பேசுன்னா த்ரீ த்ரீ பேஜஸ் இது எல்லாமே கொஸ்டின்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இந்த புக் வாஸ் பப்ளிஷ் அந்த கோர்ஸ் ஆஃப் லெக்சர்ஸ் கார்லே ஹேட் கிவன் இந்த புக் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் லெக்சர் அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு திட் இஸ் இ கிவன் கைண்ட் ஆஃப் சிக்ஸ் லெக்சர்ஸ் அந்த லெக்சர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து என்ன லெக்சர் அவர் கொடுத்துருக்காருன்னா என் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஏ ஹிஸ்ட்ரி ஹேஸ் ப்ராட் கார்லே ரேகனேஷன் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ நம்மளுடைய குரல் கொடுத்தாரு நம்ம கார்லே அது வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு ரெகனேஷன் கிடைச்சிது பட் லிட்டில் மணி இன் சோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கனைஸ் கோர்ஸ் ஆஃப் பப்ளிக் லெக்சர்ஸ் அதை வந்து அவங்க போராட்டத்தில் ஈடு அவங்க பணம் இல்லை அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பப்ளிக் லெக்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க டம்மிங் அப் அண்ட் ஒன் கினியா டிக்கெட்ஸ் ஓ ரூபாய்க்கு வந்து அந்த டிக்கெட்ஸ் விட்டாங்கன்னா ஒன் கினியாக்கு விட்டாங்க இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம் வந்து இந்த பப்ளிக் லெக்சர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ பே பண்ணாங்க நம்ம மக்கள்லாம் ஒன் கினியாஸ் வாங்கி தான் டிக்கெட்ஸ் வாங்கினாங்க தோ காலை டிஸ்லைக் லெக்ச்சரிங் ஹிட் டிஸ்கவர் டெ ஃபெசிலிட்டி ஃபார் இட் மோர் இம்பார்டன்ட்லி இட் பாட் இன் மச் இன்கம் ஆக்சுவலாக அவருக்கு வந்து பப்ளிக் லெக்சர்ஸ் கொடுக்கறதுக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவர் என்ன ஆனதுன்னா ஒரு கிணியை மற்றவங்க கொடுத்துட்டு உள்ளே வரும்போது நிறையா மக்கள்கிட்ட தான் பேசுறது ரீச் ஆகுது ப்ளஸ் அவருக்கு பணமும் கிடைக்கிது அதனால ஒத்துக்கிட்டார் விட்டீன் எயிட்டீன் தேர்ட்டி செவன் அண்ட் ஃபார்ட்டி காலேஜ் டிலிவர்டு ஃபோர் சர்ச் கோர்ஸஸ் ஆஃப் லெக்சர்ஸ் அவர் என்ன பண்ணாங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி செவன்லேருந்து எயிட்டீன் ஃபார்ட்டி வரைக்கும் ஒரு நாலு விதமான லெக்சர்ஸ் கொடுத்தாரு ஃபைனல் ஆஃப் விச் வாஸ் ஹீரோஸ் ரோஸ் ஹிஸ் லெக்சர் நோட்ஸ் வேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு புக் அவர் கொடுத்த லெக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருந்ததுனால அது ஒரு புக்காகவும் எழுதினாங்க வித் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்போக்

ஒரு நல்ல புக்கை படிக்கும் போது நம்ம கடந்து வந்த காலம் வந்து நமக்கு அப்படியே நினைவுக்கு வருது இந்த பாடி அண்ட் மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அல் டுகெதர் வேனிஷ் லைக் எ ட்ரீம் நம்ம உலகம் நம்ம வாழ்க்கை வந்து எப்படி ஒரு மாயமாக மயறஞ்சு போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு நல்ல புக்கு நமக்கு நியாபடுத்துது எ மேன் லிவ்ஸ் பை பிலீவிங் சம்திங் நாட் பை டிபேட்டிங் அண்ட் ஆர்குயிங் அபவுட் மெனி திங்ஸ் நம்ம இந்த உலகத்தில் வந்து பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு ஆர்கியூ பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது ஆல் தட் மேன் கைண்ட் ஹஸ் டென் தாட் கெயின்ட் ஆர் பீன் லயிங் இன் இமேஜ் இமேஜிக் ப்ரிசர்வேஷன் இந்த த பேஜஸ் ஆஃப் புக்ஸ் ஆனால் நம்மளுடைய உலகம் வந்து ரொம்ப அமைதியாகவும் நீ நம்ம நீ நம்ம நீட்டாகவும் இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் புக்கை படிக்கும் போது நம்ம நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நம்ம வந்து மேஜிக் ப்ரிசர்வேஷன் நம்ம மூளை வந்து நல்லா அழகாக தாட் ப்ரொவைக்கிங்காக இருக்கும் வாட் பிகம் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி ரீட் ஆஃப்டர் ஆல் த ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபினிஷ்ட் வித்தர் ஆக்சுவலாக வந்து நம்ம நல்ல புக்கு படிக்கும் போது நம்ம கூட நல்ல ஃப்ரெண்டு மாதிரி வந்துருக்கும் த கிரேட்டஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆல் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் நம்ம வந்து புக்கை போய் எங்கேயும் தேடணும்னு அவசியம் கிடையாது ஒரு லைப்ரரியில் போகலாம் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸில் போகலாம் அங்கே போனாலும் நிறையா புக்ஸ் இருக்கும் அது நம்ம பெஸ்ட் புக்காக எடுத்து படிக்கலாம்

எந்த கொஸ்டின் வந்தாலும் இதுல நம்ம அட்டன் பண்ணலாம் இதுதான் பத்தி இவங்க டீடைலா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அட்வர்சிட்டி இஸ் சம்டைம்ஸ் அப்பான் எ மேன் பட் ஃபார் ஒன் மேன் கேன் ஸ்டாண்ட் ப்ராஸ்பரிட்டி பட் அண்ட் ஹண்ட்ரட் தட் வில் ஸ்டாண்ட் அட்வர்சிட்டி ஆக்சுவலாக இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து ப்ராஸ்பரிட்டை கொஞ்சம் தான் சந்திக்கிறாங்க ஆனால் நம்ம நூறு விதமான அட்வர்சிட்டி கஷ்டத்தை தான் சந்திக்கிறோம் ஆஃப் அண்ட் ஷார்ட் லிஸ்ட் கேன் ஸ்டாண்ட் ப்ராஸ்பரிட்டி ஆஸ் அ நோன் கோட் இது நம்ம எல்லாருமே வந்து ப்ராஸ்பரிட்டி என்ன நினைக்கிறோம்னா கிடைக்காது எல்லாருமே டிஜிபி பிஜிடிஆர் பாஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக கிடையாது அவங்க கொடுத்த நம்பரில் யார் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும் நாட் வட் ஐப் பட் வாட் ஐ டூ இஸ் மை கிங்டம் நான் என்ன பண்றேன் வாட் வாட் ஐ ஹாவ் தேன் பட் வாட் ஐ ஹாவ் டூ இஸ் மை கிங்டம் நான் வந்து என்ன பண்ணுறேங்கிறது முக்கியம் இல்லை அது எப்படி பண்ணுறேன் என்னுடைய கிங்டம் நான் எப்படி ரீச் பண்ணுறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம லைஃப்பில் எல்லாருமே அட்வெர்ஸ்டை சந்திப்போம் ஆனால் அது ப்ராஸ்பர்ட்டியாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குங்கிறத அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இவர் அந்த கொடுத்த அஞ்சு லெக்சர்ஸையுமே நான் ஆறு லெக்சர்ஸுமே கொடுத்துருக்கேன் இவர் ஃபிஃப்த் மே வந்து த ஹீரோ ஆஸ் டிவினிட்டி அப்படிங்கிற லெக்சரை வந்து ஃபிஃப்த் மே அவர் கொடுத்தாரு இது எங்கே கொடுத்தாருன்னு ஆடியனில் பிளாக்னிசம் ஸ்காண்டிவியன் மித்தாலஜி இதை வந்து இந்த ஃபிஃப்த் மே மேல கொடுத்தது வந்து ஹீரோ ஆஸ் டிவினிட்டி அந்த ஹீரோ வந்து நம்ம எப்படி டிவைன் பவரோட கம்பேர் பண்றாரு இதுல வந்து ஸ்காண்டிவியன் மித்தாலஜியை பத்தி யூஸ் பண்ணிருக்காரு எயித் மே வந்து ஹீரோ ஆஸ் ப்ராஃபட் இவர் ப்ராஃபட் முகமத்தை பத்தி சொல்லிருக்காரு இந்த இஸ்லாம் ரிலிஜன் இருக்கும் இல்லையா அதை பத்தி அழகா டீட்டெயிலா எயித் மே அன்னைக்கு அவர் கொடுத்த லெக்சர் இருக்கு நெக்ஸ்ட் டுவெல்த் மே அன்னைக்கு ஹீரோ ஆஸ் அ போயட் ஒரு ஹீரோ வந்து ஒரு போயட் மாதிரி அதுல வந்து ரெண்டு பேர் விதமான பர்சன்ஸ் வந்து அதுல ஹீரோ ஆஸ் அ போய்ட்ல கொடுத்திருக்காரு யாருன்னா டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியர் வந்து அதுல டீல் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் பிப்டீன்த் மேல வந்து ஹீரோ ஆஸ் பிரீஸ்ட்

பர்ன்ஸ் இந்த மூணு பேரை பற்றி தான் வந்து ஹீரோ ஆஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸில் பேசியிருக்காரு ஜான்சன் ரூஸோ பர்ன்ஸ் இது ஒரு பேசிக் கொஸ்டின் எக்ஸாமில் இதை நம்ம எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் மேல த ஹீரோ அஸ் கிங் அதில் வந்து ஹீரோ ஆஸ் அ கிங் பற்றி பேசியிருக்காரு எப்படி கிங் இருக்கலாம்னா கிராம் வெல் நெப்போலியன் மாடர்ன் ரெவல்யூஷனையும் இவங்க வந்து கிங் நம்ம பழைய காலத்து கிங்குன்னு நினச்சிக்கவேன்னா மாடர்ன் ரெவல்யூஷன் த பற்றி தான் பேசுகிறாரு கிராம் நெப்போலியனையும் பற்றி மாடர்ன் ரெவல்யூஷனில் பேசியிருக்காரு ஹீரோ ஆஸ் அ கிங்கில் ஸோ அவர் ஒரு சிக்ஸ் லெக்ச்சர்ஸ் கொடுத்துருக்காரு ஃபிஃப்த்துமே எய்த்துமே டுவெல்த்துமே ஃபிஃப்டீன்த்மே நைன்டீன்த்மே அண்ட் டுவெண்ட்டி செகண்ட்மே அதில் எல்லா பகுமே கவர் ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கும்போது லெக்சர்ஸ் தான் த ஹீரோ ஆஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் பை தாமஸ் கார்லே இதான் நம்ம பிஸ்கிரைப்டு சிலபஸு இதில் உள்ள சம்மரியாக நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் எடுத்துடலாம் தி ஹீரோ ஹாஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் தாமஸ் காலே இதான் எழுதியிருக்காரு ஹிந்திஸ் லெக்சர் த ஹீரோ ஹாஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் தாமஸ் காலே எக்ஸ்போன்ஸ் அப்பான் த ஃபினாமினான் என்ன பண்ணுறாருனா ஒரு விதமான ஃபினாமினான் ஒரு விதமான நோ நோக்கு பார்வையை கொண்டு வந்திருக்காரு எப்படின்னா ஆஃப் த மேன் ஆஃப் லெட்டர்ஸ் திஸ் நியூ ஏஜ் ஹீரோ சர்ஸ் டு இலிசிடேட் இப்போ நியூ ஏஜ் ஹீரோனா நம்ம என்ன அனுப்போம் கத்தியர் சண்டை போகிறவங்களாம் கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை அழகா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இலிசிடேட் பண்ணுறாங்கிறதா முக்கியம் த்ரூ த யூஸ் ஆஃப் ரைட்டிங் அண்ட் ப்ரிண்டிங் இப்போ நம்ம சொல்கிறத எல்லாருக்குமே இப்போ ரீச் ஆகணும்னா எப்படி போக முடியும் எழுத முடியும் இல்லைனா அது பிரிண்ட் ஃபார்மெட்டில் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் த ரியாலிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட் தட்லே ஹிடன் பெனி த எத் சூப்பர்ஃபிஷியாலிட்டிஸ் நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருது எப்படின்னா நம்ம எழுத்தால முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க த மேன் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் அ சார்ட் ஆஃப் ஸ்டேஜ் ரைட்டர் இவர் யாரை வந்து மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னு எழுதுறாங்கன்னா சாதாரணமாக கண்ட கண்டது எழுதுறவன் கிடையாது ஒரு ரைட்ரு வந்து ஒரு துறவி மாதிரி எல்லாத்தையும் எல்லாம் ஒரு ஞானத்தை நம்ம குடுக்கற மாதிரி இருக்கிறவர் தான் சேஜ் ரைட்டர்னு சொல்றாங்க இவர் வந்து முக்கியமா நான் வச்சுக்கணும் ஹீரோ ஆஃப் லட்டர்ஸ் வந்து யார் சொல்றாங்கன்னா சேஜ் ரைட்டர்ஸை குறிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையிங் சொசைட்டிஸ் பிரசன் கிரீவியஸ் கண்டிஷன் பிஃபோர் அல்டிமேட்லி டிஸ்கிரைடிங் டைரக்டிங் ஹிஸ் ஆடியன்ஸ் டுவெட் சால்வேஷன் நம்ம ஒர்க்கை படித்தோம்னா அது நமக்கு என்ன பண்ணணும் முக்தியை கொடுக்கணும் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணும் அப்படியாப்பட்ட ஒர்க்கு தான் வந்து நல்ல ஒர்க்குன்னு சொல்றாரு இன் திங்ஸ் பர்டிகுலர் லெக்சர் காலேஜ் ரெஃபரன்ஸஸ் த ட்ரான்செண்டென்டல் தியரிஸ் ஆஃப் ஜெர்மன் பிலாசபர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ரான்ஸ்ஜெண்டனிசம் நம்ம ஏற்கனவே பிரம்மா போ படிச்சிருப்போம் எமர்சன் ஆரோ எல்லாமே ட்ரான்ஸ்ஜெண்டர்லிசம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா ட்ரான்செண்டென்டல் தியரியை சொல்கிறார் இந்த ஜெர்மன் ஃபிலாசர் ஜான் ஃபிளிச்சர் என்ன யூஸ் பண்ண ட்ரான்ஜெண்டென்டல் ஃபிலாசஃபி சொல்கிறாரு மென் டென் டு இக்னோர் ஆர் கம்ப்ளீட்லி மிஸ்இன்டர்ட் ஸ்ப்ரெட் த டிவை ஆஃப் த வேர்ல்டு மனுஷன் வந்து நம்ம கடவுளை வந்து ரீச் பண்ணணும்னா என்ன வேணும் அவன் மனசை வந்து ஒழுங்காக ஒருநிலைப்படுத்தணும் த கான்செப்ட் ஆல் ஆன் எர்த் இன்ட் சாட்டி டிவைன் ஆரிஜின் நம்ம உலகத்தில் வந்து எல்லாமே என்னது கடவுளால் படைக்கப்பட்டது அண்ட் ஃபோக்கஸ் இன்ஸ் சூப்பர் அண்ட் ப்ராக்டிகாலிட்டிஸ் நம்ம செய்கிற விஷயத்தை நம்ம கரெக்டாக நடத்தி கொடுக்கறதுமே கடவுள் தான் அதனால் கடவுளை நம்ம நினச்சி தான் எல்லா விஷயத்தையுமே செய்யணும் அப்படிங்கிறத வந்து அழகாக ஆரம்பிக்கிறார் நெக்ஸ்ட் தட் ஆல் திங்ஸ் விச் சி ஆர் ஒர்க் வித் இட்ஸ் எர்த் எஸ்பெஷலி வித் அவர் செல்ஃப் அண்ட் ஆல் பர்சன்ஸ் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு செயலுமே செய்கிறோம் இல்லையா அது எல்லாமே எப்படின்னா வெஸ்டர் அண்ட் சென்சுவஸ் அப்பியரன்ஸ் நம்மளுடைய நுணைந்தான் அது நம்ம அழகான விகமான நம்ம சென்சுவஸ் அப்பியரன்ஸ் நம்ம நீட்டாக செய்கிற விஷயம் அண்டர் ஆல் தியர் லைஃப் அண்ட் தி எஸன்ஸ் ஆஃப் தம் அண்ட் ஹி கால்ஸ் த டிவைன் ஐடியா ஆஃப் த வேர்ல்டு நம்ம கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பொம்மை மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் ஆல் த வேர்ல்ட் இஸ் ஸ்டேஜ் அண்ட் வி ஆர் மியார் ஆக்டர்ஸ் ஷேக்வியர் சொன்னாலே அதே மாதிரி நம்ம எல்லாருமே கடவுளோட கையில் உள்ள ஒரு பொம்மை மாதிரி தான் திஸ் இஸ் த ரியாலிட்டி விச் லைஸ் அட் த பாட்டம் ஆஃப் ஆல் அப்பியரன்ஸ் நம்ம வெளி தோற்றத்துக்கு எல்லாருமே நம்மளா செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடவுள் தான் நம்மளை செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிறத நீட்டா அழகாக நமக்கு சொல்லி புரிஞ்சு நமக்கு புரிய வச்சிருக்காரு இதோட கண்டினியூஷன் ஆஃப் த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்